வணக்கம், வெல்கம் டு சாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாராஸ் கிச்சனில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நம்ம மிக்ஸ் வெஜ் சிஸ்லிங் டாஃபு தான் செய்ய போகிறோம். வாங்கி பிடிச்சலான்னு பார்க்கலாம். பேபி கார்ன், கேப்சிகம், காலிஃப்ளவர், கேரட், இதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ஐட்டம்ஸ். பாருங்கள், நான் வெங்காயத்தை வந்து கியூப் கியூப்பாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பூண்டையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம வெஜ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். மூடி போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நமக்கு வெந்துருச்சு. சைவர் பாதி அரைவிதாக வெந்துருச்சு. இப்போ நம்ம ஊடான் ஆட் பண்ணிக்கலாம். ஊடனை வந்து சுத்தம் பண்ணி மஞ்சளில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஊடான் அரைதாக வெந்துடும். ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஆயிரும். அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஊடான் வெந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம சிசிலிங் டஃபு இதை வந்து மேலே வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பிழிஞ்சி விட வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. அடுத்து நான் வந்து சுக்கோ பிரசா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவு தான், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெஜ் சிசிலிங் டஃபு. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.